எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன். இப்போ மொச்சையும் எறாவும் போட்டு ஒரு தொக்கு பண்ண போகிறேங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஏலக்காய், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசிப்பு போட்டிருக்கோங்க. இதை நல்லா பொரியட்டும். 2 மீடியம் சைஸில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் மெஷரிங் கப்பில் 1 கப் எடுத்துருக்கேங்க. முளை கட்டியிருக்கு பயிர். இப்போ அவரை மொச்சை கொட்டையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயத்தோடவை வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 3 தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 கிலோ எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ எறா போட்டுக்கலாம். அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். கேஸை சிம்மில் வச்சுட்டு இது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டோங்க. தண்ணி ஊற்றலை, அந்த அதுலேயே வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும், இன்னும் 2 நிமிஷம் வைங்க. நல்லா வதங்கிடுங்க. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.